ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க, பெட்டர் எக்ஸ்பிரஷனுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் ட்ராவலிங் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? உங்களை வந்து ஒரு அமேசிங் வேர்ல்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறதான் என்னோடய எய்மு. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாகும். ஏன்னா அப்படிப்பட்ட எக்ஸர்டிவ் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஃப்ரெஷ்னஸ், நீங்கள் வந்தோன்னே ரொம்ப பெரிய சந்தோஷம், சரிங்களா? நான் எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கு. 200 meters turn left onto Koopanuriya Godghat Road. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஏற்காடில் உள்ள பீப்பு பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான். அது எங்கே போனால், ஏற்காடு கிட்டே வந்து பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் 2 kilometers உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் இருக்கும், அப்படியே பீப்பு பார்க்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல்லைக்கனை டங் கிளிக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? மெதுவாக வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி நம்ம வந்து பீகோ பார்க் வந்து அடைஞ்சாயிடுச்சு. அப்படியே மெதுவாக பீகோ பார்க்குள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே பே பண்ணிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போகிறோம். அப்படியே உள்ளெல்லாம் பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது, பார்க்க வந்து கிளைமேட்டிக்கு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, சரிங்களா? இங்கே மேனேஜிங் எல்லாமே என்னை கூப்பிட்டு போய் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொன்றா வந்து பேர் இப்படி பண்ணணும் அப்படி இருக்குது, போய் பார்க்க அழகாக இருக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு, அப்படியே ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எனக்கு. நானும் என்ன நிறையா கேட்டுகிட்டே இருக்கேன், அவரும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்கிட்டையும் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்தார், நல்லா பொறுமையாக குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கேஜ் செட்டப் அப்படியே ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக அப்படியே போட்டு அப்படியே கூலிங் டெம்பரேச்சருக்கு அப்படியே அப்படியே எல்லாமே ஒன்று ஒன்று கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாங்க கிளையில் உட்காந்துட்டு அப்படியே வரவங்க போகிறவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே வந்து சன் கண்ணூர் இருந்துச்சு, பைனாப்பிள் கண்ணூர் இருந்துச்சு. நானும் அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர்த்தையும். அவர் வந்து அப்படியே ஒவ்வொரு கேஜாக 2 kg அப்படியே நிறைய கேஜி பேர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாரு, அப்படியே பார்க்க அப்படியே கவுண்டபுள், சரிங்களா? நிறையா வச்சுருந்தார். இதில் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். அப்படியே சீட்ஸ்லாம் அங்கேயே இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுட்டு, ஆஹா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் பேர்ட்ஸாக இங்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுங்கெல்லாம் அப்படியே பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மைண்ட் ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே போயிட்டேன். ஒரு நாள் வந்தால் ஃபேமிலியோட எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்லாம் தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அதுக்கெலாம் வந்து நான் வந்தது அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தது. எல்லாம் பேர்ட்ஸும் வந்து யாராங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர்ட்ஸாக வந்து நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. என்னடா அது, என்னமோ பண்ண போகிறார் பைப்பில், என்னமோ பண்ண போகிறார், தீவிரமாக இருக்கார் போல இருக்குது, ஃபோன் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காரு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தனும். சரி வாங்க ப்ரோ, அப்படி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வாங்க வெல்கம் டு பீகோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம், சின்ன ரூம்குள்ளே கூப்பிட்டு போனார். என்னடா ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தா அப்படியே எல்லா பேர்ட்ஸும் அப்படியே ஃப்ரீ ஃப்ளையாக வச்சுருக்காரு. உள்ளே பார்க்கவே அமேசிங்காக இருந்துச்சு. அதே வெரைட்டியெல்லாம் பார்க்கவே நல்லா பெரிய ஆல் இது மாதிரி வச்சுருக்காரு. உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃப்ளை, அப்படியே செடி கொடி மரங்கள் தண்ணி ஓடுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃப்ளை பேர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே நம்ம கூட வந்து நல்லா சத்தங்கள், அந்த குயிலிங்க சத்தங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போனோம். ஃபஸ்ட் ரூம்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி கிட் வச்சுருக்காரு, மினிமம் நிறைய பேர்ஸ் நிறைய வச்சுருக்காரு. அப்படி பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படியே ஒருத்தர் நான் பம்பிள் சுட்டுட்டு என் பக்கத்தில் நடந்து வரார். அப்படின்னு இந்தாங்க ப்ரோ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஷீட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு ஷீட்ஸ்ன்னு பார்த்தா உள்ளே போனோம்னா பசங்களாம் கேட்பாங்க, ஷீட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னாரா. என்னடா பசங்களாம் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷீட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறேன். எல்லா பேர்ட்ஸும் வந்து என் மேலே உட்காந்துக்குது. அப்படியே கையை கையை திறந்துக்கிட்டு ஷீட்ஸ் எனக்கு எனக்கு என்கிட்ட சாப்பிடாதராடி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒருத்தன் வந்து கலர் மிக்க பிடிச்சிருக்கிறான். அப்படியே மேலே ஏறி அப்படியே விளையாடுதுங்க.
அப்படியே கையில் எடுத்து அப்படியே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்ட்ரன்ஸ்லேயே காட்டினேன் பார்த்தீங்களா, சௌந்தர பாண்டியன். இவர் பேர் தான் சௌந்தர பாண்டியன். நம்ம இவரை பார்த்தோன்னே எல்லா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னன்னே தெரியல, என்னன்னு தெரியல. இவர் வந்து அப்படியே டெய்லிக்கு ஒரு நல்லா பழகுற போல இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. பீக்கு பார்க்கு சொல்லிட்டு ஏற்காடு மேல சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேர்ட்ஸ் தான் ஃபுல்லானே. எல்லாம் பார்க்கவே நல்லா கலரேஸ் தான். சில்ட்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வேணும் அப்படின்னா இங்க நல்லா கண்டிப்பா வரலாம். ஜனவரி முதற்கொண்டு வந்து எல்லாமே வந்து அபிஷியல் ஓபன் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும். இங்க வந்து உள்ள வரும்போது எல்லாத்துக்கும் வந்து ஷீட்ஸ் தந்துடுறாங்க. பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கையிலே உட்காந்து சாப்பிடுது, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுது. ஆயுள் காலம் எவ்வளவுன்னா 15 to 30 years வருது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா இருக்கும். நான் ஒரு குஜால் ஆயிட்டேன். எல்லா பேர்ட்ஸ் வந்து அப்படியே கையிலேயே சாப்பிட்றதுனால அப்படியே அவட்ட கடவையை போட்டேன். அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு நான் ஒரு எனக்கு விருப்பமே இல்லை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பேர்ட்ஸ் வந்து ஒரு காலர் பிடிச்சி கிடைக்கிறான். அப்படியே மண்டியில் உட்காந்துட்டு ஹேர் ஸ்டைலில் அப்படியே மாத்திரம் ஒருத்தன் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டேன். அவரோட காதை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அப்படியே ஒருத்தன் சீட்ஸ் இல்லைனா அப்படியே என்னடா ஜாக்கெட் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உதறி விட்டா அப்படியே அப்படியே பறக்குது. அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. அப்படியே பறந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்குது. கீழே நிக்க அசைய கூட முடியல. கீழே காலில் அப்படியே எல்லாமே உட்காந்துட்டு சுற்றி அப்படியே உட்காந்துச்சு. அப்படி அப்படியே சுற்று போடுற மாதிரி சுற்றி உட்காந்துக்கிட்டு அப்படியே நாம் வந்து வீட்டை வந்து விளையாடலான்னு பார்த்தா இதுங்க நம்மக்கிட்ட விளையாடுது நல்லாவே. நான் ஒவ்வொரு டைமும் டேக்கு மீ ஃபஸ்ட்லேருந்து போகலாம். நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே எல்லாமே மறந்துட்டேன். அப்படியே ஒரு மகிழ்ச்சியில் அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கிறது அப்படின்னால அப்படியே மூழ்கிட்டேன். அப்படியே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ். அப்படியே என்ன அது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது பேர்ட்ஸ்க்குலாம் பார்க்க அது கலரேஷன் வேரியேஷன்லாம் பார்க்கவே அப்படியே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே இந்த இடத்து விட்டு எனக்கு வரத்துக்கே மனசே வரல. இது வந்து பீக்கு பார்க். பீக்கு பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்காடுல இருக்கு. ஏற்காடு டவுன்ல இருந்து இங்க வரணும்னு பாத்தீங்கன்னா வயா பக்கோடா பாயிண்ட் ஒரு 4 kilometers இருக்கும் ஏற்காடு. இது வந்து நியரஸ்ட் வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் பக்கத்துல நம்ம வச்சிருக்கோம். இது வந்து இந்த ப்ராஜெக்டோட விஷயம் என்னன்னா இங்க ஏற்காடு வர மக்களுக்கு வந்துட்டு ஒரு புது விஷயம் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், ஒரு சந்தோஷமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த பீக்கு பார்க்குக்கு நம்ம வரலாம். இங்கே பொதுவாக பீக்கு பார்க் அப்படின்னா என்ன இருக்கும், மக்களோட அபிப்பிராயம் என்னமா இருக்குன்னா போவோம், பேர்ட்ஸை வந்துட்டு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இங்கே கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுனா பறவையோட பறவைகளை தான் கூண்டுக்குள்ளே வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம வந்து பறவையோட கூண்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே வாங்க, வி ஆர் வெல்கம் அண்ட் வி ஆர் ஓப்பன். ஆனால் இங்கே பெரும்பாலும் வந்து இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன் கண்ணூர் இருக்குது, பைனாப்பிள் கண்ணூர் இருக்குது, கிரிம்சன் பெல்லட் இருக்குது, பேர்லி கண்ணூர் இருக்குது, மெரின் டைல் கிரீன் கண்ணூர் இருக்குது, ப்ளூ கண்ணூர் இருக்குது, மாண்டே கண்ணூர் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். சூப்பர், எல்லாமே பார்க்கறது நல்லா அட்ராக்டிவாக நல்லா பார்க்க. ரீஓப்பன் எப்போ தான் இதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த விஷயம் ஏற்காட்டுக்கு வந்துட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள். அப்படியே நம்ம சன்கோனூர் கேஜை தாண்டி அப்படியே போனால் அப்படியே ஒரு பிரிட்ஜு மாதிரி உட்டன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அடியில் தண்ணி போடுற மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்படியே பேர்ட்ஸ் வந்து நான் ஒரு நவரம் இறங்காமல் அப்படியே வந்துட்டுருக்கு. அப்படியே என்னமோ சவாரி போகிற மாதிரி அப்படியே மேலே உட்காந்துட்டுருக்கேன். அப்படியே நான் நெக்ஸ்ட் கேஜ் போனால் இறங்கிட்டாங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டாலும் இறங்கவே மாட்டேங்குது. அப்படியே தட்டி விட்டு அப்படியே வியூ பார்த்தாலே வேறு லெவல் அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படியே சன்கோனூர் கேஜ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்பா 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 பார்க்கவே. அப்படியே மெதுவாக நவுந்துக்கிட்டு எக்ஸாட்டிக் கேஜுக்குள்ளே போகிறோம். அப்படியே வந்து பார்த்தா அப்படியே கிரே பேரட்லாம் கையில் கொஞ்சம் சாப்பிடுது. அப்படியே ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே பார்க்கவே சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் அப்படியே கொஞ்சிட்டு பேராமா ரெண்டும் கொடுக்குற சீட்ஸை வந்து தலை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, தலை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இங்கே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் எட்டி எட்டி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே வந்து
வந்து ஆப்ரிக்கன் கிரே பேரட் காலா காக்கத்தூ இருக்கு, அம்பர்லா காக்கத்தூ இருக்கு, ப்ளூ கோல்ட் மக்கா இருக்கு, எக்ரிகஸ் பேரட் இருக்கு, இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூவே இந்த சன்லைட் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி அப்படியே உள்ளே வந்து அப்படியே செடி மேலாம் படுறது அப்படியே ரியாக்ஷனை பார்க்க அப்பப்போ அப்படியே செடிகள் மரங்கள் அப்படியே பாறைகள் இந்த எக்ஸாக்டிக் கேஜ் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா நெல் செடிகள் எல்லாமே இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க சீட்ஸ் எடுத்து அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேரட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு வாக் மாதிரி நடந்துறேன். அப்படியே பேர்ட்ஸ்லாம் அப்படியே அழகாக இருக்குது பார்க்கவே. ஏன்னா தான் நம்மளாம் இதில் வந்து பிக்சரில் தான் பார்த்துருக்கேன், நான் மேக்ஸிமம் நேர்லேயே நான் நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்த்ததே இல்லை சரிங்களா. அவர் கையில் வச்சிருக்காரு நிறைய காலா காக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதே பேசிக்கிட்டே மிக நடந்து வரும்போது சரி காலா காக்கட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வட்டையும் கேட்குறேன் அவர்கிட்ட. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இந்தாங்க காலா காக்கட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுக்குறாரு காலா காக்கட்டு. அப்படியே கையில் வாங்கினேன் அப்படியே ஏறுறாமா வேணாமா அப்படி யோசிச்சுக்கிட்டே ஏறாரு பைப்பில். சரி ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஒரு கால் எடுத்து வச்சு அப்படியே ஏறிக்கிட்டார். அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து கேமரா பக்கத்தில் வந்து அப்படியே காட்டுறேன் அவங்ககிட்ட காலாக காக்கட்டும். பார்க்க ரொம்ப ரொம்ப வேற சூப்பராக இருக்குது. சும்மா கிளி தான், இவர் வந்து தான் சிக்கிலேருந்து வளர்த்திக்கிட்டு இருக்காராமா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. எல்லாமே வந்துட்டு இவர்கிட்ட நல்லா கொஞ்சுது, இவர்கிட்ட நல்லா பழகுது. அப்படியே வந்து காலாக காக்கட்டு பண்ண கையிலேயே சாப்பிட்டுட்டு இந்த உள்ளத்தான் நின்றுட்டுருக்கு. அப்படியே எங்கள் பிக்கெஸ்ட் ஏமே வந்து இந்த மக்கா இருக்கும் சரிங்களா, ப்ளூ கோல்டு மக்கா. ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன். திடீர்னு இந்த டைம் வந்து சர்ப்ரைஸாக வந்து இப்படி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இங்கே இருக்கும்னு நான் எதிரே பார்க்கல, அப்படியே வந்ததுதான் அப்படியே எதிர்த்தியாக வந்தது. அப்படியே ஃபுல்லாக இந்த ப்ளூ கோல்டு மக்கெல்லாம் அப்படியே கையில் உட்காந்து சாப்பிட்றதான் பழனும் நம்பவே கூட முடியல. அப்படியே இந்த வெளியே நடந்து வந்தால் உயர்ந்தான் இருக்குது பார்க்கவே, ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நான் அப்படியே வாக்கு போயிட்டே இருக்கேன், அப்படியே பின்னாடியே அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் முயல்கள் ஓடி வருது. ஆ தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் பார்த்தா பாத்ரூம்லாம் அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இவ்வளோ குளிர்லையும் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச் அப்படியே நம்ம வந்ததை பார்த்தோன்னா வா ஒரு எட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து அப்படியே போச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க போனால் அப்படியே கோழிங்க எல்லா வகையான கோழிங்க இருக்குது. இப்படி பார்க்குறது சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோழிங்க நம்ம வீட்டில் கடையில் இருக்கிற மட்டும் இல்லை நல்லா வெளியிலேருந்து இம்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது சூப்பராக அழகாக இருக்கேன். அப்படியே வாக் போயிட்டே இருக்கும் அது இந்த வீக் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் தான், பேர்ட்ஸ் பார்க் அப்படி சொல்கிற மாதிரி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுட்டே வரும்போது அப்படியே மைண்ட் ரிலாக்ஸேஷனாக நல்லா இருந்துச்சு. அப்படியே பிள்ளைங்க சின்ன பசங்க பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வந்து பிள்ளைங்க டாய்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் இங்கே வாங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா. அனுதரன் பாய், நான் உங்கள் லாஸ்ட் அடுத்த விஷயம் சந்திப்போம்.